ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கூட இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆத்தூரில் ஆனைவாரி முட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. உள்ளே ஃபால்ஸ் இருக்குது, அங்கே வந்திருக்கோம். அங்கே உள்ள டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்த உடனேயும் சின்ன பார்க் ஒன்று இருக்குது. இது உள்ள ஒருத்தருக்கு ஒரு 20 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இதே நம்ம டூ வீலரில் வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 20, மொத்தம் ஒரு 40 ருபீஸ். பார்க்கலாம், அருமையாக இருக்குங்க, நல்லா பராமரிக்கிறாங்க. இங்கே ஆத்தூர் வந்தீங்க அப்படின்னா, சேலம் வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம். இன்றைக்கி தண்ணி நல்லா இருக்குது, அருவியில் தண்ணி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ போய் பார்க்கலாம். படகுக்கு டிக்கெட் வாங்கிட்டு படகு கிளம்புறதுக்காக ஒரு 5 நிமிஷம் காத்திருந்தோம். ஸோ மோட்டார் போட், சேஃப்டி ஜாக்கெட் போட்டு தயாரிறோம். மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, மழை தூரிச்சு இப்போ பரவாயில்ல. போட் ஹவுஸு, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி பூங்கா இருக்குது, பார்க்கு, விளையாட்டு இதெல்லாமே இருக்குது. உள்ள ஒரு கோயில் நீட்டாக இருக்குது. சரி, அந்த அருவி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். அருவிக்கு மட்டும் இல்லை, மேலே ஒரு மலை கிராமத்துக்கும் இந்த பாதை தான் பயன்படுது. உள்ள வண்டி நிறுத்திட்டு ஒரு 10 நிமிடம் நடக்கிற மாதிரி இருக்கும். அருவி வந்தாச்சு, சில்லுன்னு இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ட்ரெஸ் வேறு எடுத்துகிட்டு வரல, அப்படியே போய் குளிச்சாச்சு. தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வருது, மழை வந்தால் மட்டும்தான் இங்கே அதிகமாக வருங்கிறாங்க. அவ்வளோதான், குளிச்சாச்சு, அருமையாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆத்தூர் கோட்டை.
ஸோ அங்கே வந்தோம். இங்கே மேப்பில் பார்த்தா பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ மழை காலம் நல்லா இருந்தது. இன்னொரு 4 மாதத்துக்கு தண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டிய இடம். ஓகே, பார்க்கலாம், பாய்.